வேர்ல்டு ஃபுல்லாக மோட்டர் பைக்குக்குன்னு விரும்பிகள் இருக்கிறதோட லெக்சியும் இருந்தாலும் ஒவ்வொன்றா அது உருவாக்கப்படுற இடத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் பெரும்பாலும் சிம்பிளராக பொதுவான மாடல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற பைக் எல்லாம் வித்தியாசத்துலேருந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படி கோஸ்ட் ரைடர் பைக்கு, ஏரியன் ரைடர் பைக்குன்னு ஒத்த வீட்டில் ஓட்டுறது, ஓடமாக பறக்கிறதுன்னு வித்தியாசமான வண்டிகளை காட்டுறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனால் வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க த நைட் ஷேடோஸ். பக்கா லுக்கில் இருக்க எக்ஸ்பென்சிவான கார்களை உருவாக்குற ஜாக்குவார் கம்பெனி அவங்களோட லோகோவை வச்சு ஒரு பைக்கை உருவாக்கினா எப்படி இருக்கும்? த நைட் ஷேடோஸ் மெய்டுங்கிற இந்த பைக் மாதிரி தான் இருக்கும். பேரன் ஹிம்ஸ் தான் இந்த வண்டியை உருவாக்கின பேரண்ட். மாஸ்கோ கான்செப்ட் சைக்கிள்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியோட கை கோர்த்து இதோட கிரியேட்டர் கருஞ்செருத்தையை வண்டி மேலே படுக்க வச்சிருக்காரு. அந்த டிசைனை கொண்டு வந்திருக்காரு. இந்த வண்டி ஓட விட்டு எட்டு திசையில இங்கிருந்து பார்த்தாலும் அது ஜாக்குவார் கார் கம்பெனியோட லோகோ கலாண்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். பார்க்க பக்கா ஸ்டைலிஷா பயங்கர மாசா இருக்க இந்த ஜாக்குவார் பைக்கோட வாயில உள்நாக்க வெடுக்கணும் பிடிங்கி லைட்டை உள்ள சொருகி வச்சிருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் 190 கிலோமீட்டர் கடக்கிற அளவுக்கு வேகமான இந்த ஒரு நிமிஷம் இது நம்ம ஊரிலேயே இருக்கு. அப்படியா? பொதுவா காரோட மோதிர டூ வீலர் தான் கண்டம் வாங்கும்னா இந்த பைக்கோட மோதிரா காரே பங்கமாயிரும். பாக்குறதுக்கே அசூர வளர்ச்சியோட அரக்க மாதிரி இருக்க இந்த பைக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரே போவன்ங்கிறவரால்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. கம்மிங் ஃப்ரம் மைல்னு செல்லமா கூப்பிடுற அளவுக்கு இந்த பைக்கோட வலிமையே பயங்கரமா இருக்கு. குறுக்க கார் நின்றா கூட ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க இந்த பைக்ல இருக்க மட்டும் பெருசாதான் இருக்கும். அப்கோர்ஸ் பார்த்தாலே தெரியும் ரே போவன் இது 1998 கிரியேட் பண்ணும்போது உலகத்தோட மிகப்பெரிய மோட்டர் பைக்கு, மோரட்டுத்தனமான மான்ஸ்டர் பைக்கு இது மட்டும்தான். இப்படி ஒரு பைக்கை உருவாக்கணுங்கிறதுக்காக இருக்கிற உழைப்பையும் ஏகப்பட்ட பணத்தையும் கொட்டி உருவாக்கினதா பேட்டி ஜான் ஹேமர். பாக்குறதுக்கே வினோதமா இருக்க இந்த பைக்கு பெட்ரோல் ஓடாது, கரகரன்னு கரண்ட்ல ஓடும். என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபா எலக்ட்ரிக் பைக்கா வந்த இது ஒரு தடவை ஃபுல்லா சார்ஜ் போட்டா 200 கிலோமீட்டர் ஓடும். சருபுருன்னு போற ரேஸ் பைக் இல்லைனாலும் கரண்ட்ல பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கட்டுப்பாட்டோட ஓடுற ஒரு கச்சிதமான பைக்கு. அலுமினியம் ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இருக்கு. த ட்ரைக் ட்ரக். ஒரு பைக்ல அதிகபட்சம் ரெண்டு பேர் போலாம். சரி, உயிரோட ஒழுங்கா போய் சேரணும்னா ரெண்டு பேர் போலாம். ஆனா ஆனந்தம் பாடும் இணை பிரியாத ஒரே குடும்பம் இருந்தா அத்தனை பேரையும் அள்ளி போட்டு போற அளவுக்கு திறமையான ஒரு பைக் தான் இந்த ட்ரக் ட்ரைக்கு. வேகமா வந்த பழைய காலத்துக்காரு மோட்டர் பைக்கோட பின்னாடி இடிச்ச மாதிரி ஒன்னா கலவையா இணைஞ்சிருக்க இதோட டிசைனு. சொகுசா ஒரு ரைடர் உட்காந்து ஓட்டுறதுக்கும் பின்னாடி குடும்பமே குதூகலமா போறதுக்கும் ஏத்த மாதிரி பெரிய பேசஞ்சர் சீட்டையும் வச்சு பயங்கர தாராளமா இருக்கு. ட்ரக்கையும் பைக்கையும் இணைச்ச மாதிரி இருக்கிறதுனாலே அதுக்கு ட்ரைக்குன்னு ஒரு பேரும் இருக்கு. வெயிலோ மழையோ பெய்யலோ வண்டியை ஓட்டுறவரை தாண்டி உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு எந்த ஆபத்து வராத அளவுக்கு மேல கூரையும் கட்டி விட்டுருக்காங்க. பைக்கோட ஷேப்ல இருக்க ஒரு மினி வேன் சொல்லலாம். த கிங்ஸ் கல் பைக். பைக்கை பயங்கரமா காட்டிக்கணும்னு நினைக்கிற ஒரு சிலர் மண்டவோடு சிங்க முகம் பெரிய கத்தி பல பங்கமான போஸ்டர்கள்னு சுத்தி சுத்தி பைக்ல ஓட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பைக்ல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான அவசியமே இல்லை. ஏன்னா ஓட்டுற அளவுக்கு இடம் இல்லாத மாதிரி தான் எலும்பு கூடு ஸ்கல்லோட டிசைனை பேஸ் பண்ணி இந்த வண்டியை ஃபுல்லா உருவாக்கியிருக்காங்க. கிளாசிக்கான ஹார்லி டேவிட்சன் பைக் மேல கோஸ்ட் ரைடர் ஏறி அபியூஸ் பண்ண மாதிரி எலும்பு கூடு டிசைனை அங்கங்க நீங்க பார்க்க முடியும். இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர் ஒருத்தர் கோஸ்ட் ரைடர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உருவாங்கின இந்த பைக்கு ஹைலைட்டே பின்னாடி தான் மறைச்சு வச்சிருக்கு. கண்கள்ல பேக் லைட் ஏறிய மறைச்சுக்கிட்டே இருக்க இந்த எலும்பு கூடு மண்டை இந்த பைக்கு ஒரு தனி பயங்கரத்தை கொடுக்குது. ரோட்ல ஓட்டும் போது கண்ணு படாது, நாய் பார்த்தா கண்டிப்பா ஓடாதுங்கிற அளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைன்ல பயங்கரமான பைக் இது. த ஸ்டீம் பங்க். நீங்க ஒரு வாகன விரும்பியாவும் இசை பிரியராகவும் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டீம் பங்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெதர்லாந்துல ஒரு முரட்டு மியூசிக் லவராக இருந்த ஆர்த்தர் வேன் பப்பல்ங்கிறவருக்கு ஸ்கூட்டரை பார்க்கும்போது தான் இந்த வித்தியாசமான ஐடியா வந்திருக்கு. நீர்மூழ்கி கப்பலுக்கு அடியில் ஸ்கூட்டர் கொண்டு போய் சொருகின மாதிரி இருக்க இதோட டிசைன்ல ஏகப்பட்ட மியூசிக் போடுற கருவிகளை பதுக்கி பதிச்சு வச்சிருக்காரு ஆர்த்தர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்ல ஒன்று ரெண்டு டிசைனுக்காக இருந்தாலும் மற்ற எல்லாத்தையுமே வண்டி ஓடும் போதே ஒர்க் பண்ற அளவுக்கு வித்தியாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் லவுட் ஸ்பீக்கர், ஆம்ப்ளிஃபயரு, ஒர்க்கிங் கண்டிஷன்ல பக்காவான ஒரு கிட்டாரு, கூடவே சின்ன சின்ன மியூசிக் போடுற கருவிகளையும் இணைச்சு இசை வாகனமா இது வளம் வருது. நான் ஒரு பெரிய இசை விரும்பி ஊரே என்ன பார்க்கணும் திரும்பி நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு போங்கன்னு ஆத்தரே சாவியும் கொடுக்குறாரு. அதோட உருவாக்கன அவரே ஒரு மிகப்பெரிய இசை விரும்பியா இருக்கிறதுனால மளிகை கடைக்கு மீன் கடைக்கு மிக்ஸி ரிப்பேர் பண்ண போகன்னு எல்லா இடத்துக்கும் இந்த வண்டி எடுத்துட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. அதோட இந்த ஒரு வண்டியை மட்டுமே வச்சு ஒண்டிய மியூசிக் எல்லாம் போட்டு காட்டியிருக்காரு. த ஃபயர் பைக். டைனோசர்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா பறக்கிறதோட ஃபயர் விடுற அளவுக்கு வாயை திறக்கிறதா இந்த டிராகன்ங்கிற உயிரினம். மித்திக்கல் கிரீச்சர்ல ஒன்னா இருக்கிறத சைனால வழிபடுற வழக்கம் இருக்கு. அப்படி பயங்கர ஃபேமஸான டிராகனை அதோட ஃபயர் பிரத் பவரோடய வண்டியில நினைச்சா எப்படி இருக்கும்? அந்த கான்செப்ட்ல தான் இந்த வண்டியே இருக்கும். சிறு வயதுல இருந்தே டிராகன் பிரியரா இருந்த இந்த நபர் வண்டியில டிராகன் அட்டாச் பண்ற மாதிரி மாறுதல்களையும் மாடிபிகேஷனையும் ஏற்படுத்தி நெற்பக்கிற மாதிரி டிராகன் உருவத்தை ஓட்ட வச்சிருக்காரு. வழக்கமான பைக்ல இருந்து டிஃபரெண்டா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி டிராகன் வரும். பைக்லேயே இருக்க ஒரு பட்டன் தட்டினா அதோட வாயிலிருந்து ஃபயரும் வரும். அப்படி நெடுநெடுன்னு இருக்க டிராகனை நெருப்பக்க வைக்கணுங்கிறதுக்காக
ஃபியூவல் டேங்க்ல இருந்து பைப் எடுத்து வாயில கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைடரோட பாடனைக்கு பின்னாடி இருக்க டிராகன் ஃபயர் உடனா ரைடருக்கு முன்னாடி சொல்ற மாதிரி ரெண்டு மிஷின் கண்ணையும் ஓட்ட வச்சு கட்டமைச்சிருக்காங்க. ஃபயரா இருக்குல்ல. லாங்கஸ்ட் பைக். சாதாரண பைக்கு பின்னாடி செல்போன் டவர் கட்டி விட்ட மாதிரி இருக்கு இது. 2016 உலகத்திலேயே ரொம்ப நீளமான பைக்னு ரெக்கார்ட் பண்ண ஒரு பைக்கு. இந்தியால குறிப்பா குஜராத்ல இருக்க பரத் சிங் பர்மர்ங்கிறவர் தான் இந்த பைக்கு உருவாக்கி ஓட்ட வச்சிருக்காரு, ஓட வச்சிருக்காரு. இந்தியால இருக்க ஒரு நார்மலான பைக் எடுத்துக்கிட்டு பெண் பகுதியை மட்டும் 86 லென்த் அட்டாச் பண்ணி 2016 ஓட விட்டு அலர விட்டவர் இவரு. இந்த பைக்கு முன்னாடி இருந்த லாங்கஸ்ட் பைக்கை விட 3 இது அதிகமா இருந்ததுனால கின்னஸ் ரெக்கார்ட்ல புதுசா இடம் பிடிச்சது. கின்னஸ் புக்ல வரணும், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட இந்த பைக்கு. 2016 ரெக்கார்டு பண்றத ரெக்கார்ட் பண்றவங்க முன்னாடி அம்பட்டு நீளமா ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் 100 யாரோட துணையும் இல்லாம ஓட்டி காட்டி உருவாக்கின பரத் சிங்கே ரெக்கார்டும் பண்ணி காட்டினாரு. நீளமான வண்டிங்கிறது பேருக்கு நல்லா இருந்தாலும் நகர்த்துறதுக்கே நிறைய பேரோட உதவி தேவைங்கிற போது அதை உதவி இல்லாம ஓட்டி காட்டினதுதான் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயே இடம் பிடிக்க வச்சது. ஊனோ டைசைக்கிள். பொய்க்கால் குதிரைக்கு பெட்ரோல் அடிச்சு ஓட்டினா பாக்குறதுக்கு இந்த பைக் மாதிரியே இருக்கும். சாதாரண பைக்குகள் மாதிரி விதிக்கு கட்டுப்படாம முன்னாடி பின்னாடினு 2 இல்லாம சைட் பை சைடு 2 இருக்கும் இந்த பைக். அது பேலன்ஸ் வேணும்னா முன்னாடி பின்னாடி கூட அட்ஜஸ்ட் ஆகும். ஒத்த வீலோட சர்க்கஸ்ல இருக்க யூனிசைக்கிள் மாதிரி இதை ஓட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களால மட்டும்தான் ஓட்ட முடியும். இந்த வண்டியில நீங்க முறுக்கி பிடிச்சா மட்டும் இல்ல, முன்னாடி சஞ்சாலே வேகமா போகும். பிறகு பின்னாடி வந்தீங்கன்னா 2 மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ணும். இந்த பைக்கு கான்செப்டா உருவாக்கப்பட்ட ஒரு டெமோ பீஸ் தான். ஆனா ஃபியூச்சர்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கை பைக். விருட்டின போற வண்டியை ஓடாது, பறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி அந்த கேட்டகரியில உண்மையாவே ஓடாது, பறக்கும். ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெயிண்டரான ஜெர்மனியை சேர்ந்த இயற்பியல் வல்லுநரான தாமஸ்ங்கிறவர் தான் இந்த பறக்கிற மோட்டர் பைக்கை சிறப்பா உருவாக்கியிருக்காரு. லைட் மாதிரி வானத்துல பறக்க வைக்கிற இந்த பைக்கோட ஹைலைட், இது ஓடுறது பெட்ரோல் இல்ல பேட்டரியில தான். கூடுதலா இந்த வண்டிலேயே 2 இருக்கு, ஒன்னு ரோட்ல ஓடுறதுக்கு, இன்னொன்னு வானத்துல இறக்கையை விரிக்கிறதுக்கு. பைக் ஏன் பல்கா இல்லாம சத்து குறைபாடோட இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100 கம்மியா இருந்தா தான் ஏர்ல தூக்கிட்டு போகுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பாதி ஏர்ல பேட்டரி தீர்ந்தக்கூடாதுங்கிறதுக்காகவே 2 ஹை டென்சிட்டி லித்தியம் அயன் பேட்டரி அதில் பயன்படுத்துறாங்க. ரோட்ல 120 தூரத்துக்கும் வானத்துல ஜொங்கின 30 பறக்கிறதுக்கும் இந்த பேட்டரியே போதுமானதுன்னு தாமஸ் சொல்றாரு. வண்டி ஓட்ட தெரிஞ்ச எல்லாராலையும் இதை வானத்துல ஓட்ட முடியும்னு இதை உருவாக்கின தாமஸ் உறுதி அளிக்கிறாரு. எப்படி நம்ம ஊருக்கு தேவைப்படாது. த ஏலியன் ரைடர். பொதுவாக ஓடாதக்கார உடச்சு ஸ்கிராச்சா வர இரும்பு எடுத்து ரீசைக்ளிங் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் தாய்லாண்டை சேர்ந்த இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமான பழக்கம். வீணா குப்பைக்கு போகிற வாகனங்களோட உதிரி பாகங்களை ஒரு கலை வடிவமாக மாத்திரம் தான் இவரோட வேலை. இவரோட பல ப்ராஜெக்ட்டுகளில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று தான் இந்த ஏலியன் பைக். கிராப்பா குப்பைக்கு போன இரும்பை வச்சு ஏலியன் வர்சஸ் பிரிடேட்டரில் வர ஏலியன் மாதிரியே பைக்கை உருமாத்தி கிளாப்ஸாக வாங்கியிருக்காரு. ஆன்லைனில் போட்ட உடனே பார்க்கறதுக்கு டிசைனாக மட்டும் இல்லாமல் மற்ற பைக்கை மாதிரியே இந்த பைக்கையும் ஓட்ட முடியுங்கிறது இதோட சிறப்பு. இந்த வீடியோ தொடைய முடியுது. இந்த வீடியோல இருந்து உலகத்துல இருக்க ஒரு சில வித்தியாசமான மொரட்டு பைக்குகளை நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்த பைக்ல எதை நீங்க ஓட்டி பாக்கணும்னு ஆசைப்படுறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டுங்க. சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து. வீடியோ உள்ள நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ்.